திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு காட்டுப்பள்ளி துறைமுகம் இடையே கடல் கொந்தளிப்பான சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த சாலை மார்க்கமாக தினசரி பொன்னேரி பழவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து காட்டுப்பள்ளி அதானி துறைமுகம் எல்என்டி ஷிப்பிங் பில்டிங் எண்ணூர் காமராஜர் துறைமுகம் உள்ளிட்ட தொழில் நிறுவனங்களுக்கு ஆயிரக்கணக்கானோர் வேலைக்கு தினசரி சென்று வருகிறார். மாவட்ட புயல் இன்று இரவு கரை கடக்கக்கூடும் என வானிலை மையம் அறிவிக்கை விடுத்திருந்த நிலையில் இன்று காலை முதல் கரை காற்று பலமாக வீசி வருகிறது. இதனால் கடலுக்கு வழக்கத்திற்கு மாறாக 10 அடிக்கும் மேலாக கொந்தளிப்பு காணப்பட்டு வருகிறது. கடல் நீர் அருகில் உள்ள ஆற்றில் கலப்பதால் சாலையில் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் நேற்று இரவு பணிக்கு சென்றவர்கள் இன்று காலை பணிக்கு செல்பவரும் பணிக்கு செல்ல முடியாத நிலை அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அதை மீறி ஆபத்தான நிலையில் வீட்டிற்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அபாயகரமான சூழலில் இருசக்கர வாகனத்தில் செல்பவர் தங்கள் உயிரையும் பணயமாக வைத்து பழவேற்காடு பகுதியில் செல்பவர்களான நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்கும். இதனை அரசு அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு இந்த பகுதியில் தரைப்பாலம் அல்லது வந்து மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.